இந்த பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான் கிரைண்ட் பண்ணியாச்சு. இங்கே அவ்வளோதான் கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட் பண்ணலாமா? நல்லா விஷ் பண்ணியாச்சு. கீஸ் வந்தால் கொஞ்சம் போகலாமா? அவ்வளோதான் கேக் மிஸ் செடி. இதுக்கு 5 நிமிஷம் தண்ணி இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம அது பச்சை கழிச்சுக்கலாம். சூதாய் சேர்ந்து செக் பண்ணேன். ஓகே சூதாச்சு. இப்போ உப்பு ஓட்டலாம். இதுதான் நம்ம கப் கேக் செய்வோம். நம்ம இதில் நெய் தழுத்துக்கோம். அதில் முடிஞ்சிச்சு. கேக் மிக்சியில் எடுத்து அதில் கொட்டலாமா? அவ்வளோதான் கேக் மிக்சியை உழைச்சா கேக் எடி செய்யலாமா? வச்சாச்சு. இப்போத மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அந்த கப்புல இருந்து கேக் எடுக்கலாமா? சாப்பிட்டு போலாமா?
அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம செய்ய பதுவ அப்படின்னு பாய்னா.